அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டது என்ற பகுதியில் தேர்வர் ஒருவர் சுருக்குதல் என்ற தலைப்பில் ஒரு வினா வந்து கேட்டிருக்கிறாரு. அதற்கான விடையை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ நம்முடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தேவையான கணித வீடியோக்கள் இருக்குது. அதே போல் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான உளவியல் மற்றும் கணிதம் பாடங்களுக்கான வீடியோக்கள் இருக்குது. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேசிய திறனறிவு தேர்வு அதற்குரிய வீடியோக்கள் இருக்கிறது. ஸோ அந்த வீடியோவெல்லாம் வந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் செய்யுங்க. புதிதாக வந்திருப்பவர்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இப்போ இந்த தேர்வர் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு வினா, இது வந்து ஆக்சுவலாக சிம்பிளிஃபிகேஷன் டைப்பில் தான் வரும். ஆக்சுவலாக பின்ன கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த பேசிக் தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 1/2 மைனஸ் 5 3/4 கீழே வந்து 3 1/2 ப்ளஸ்ஸு கொஸ்டின் மார்க்கு, அதுக்கப்புறம் வகுத்தல் 1/2 ப்ளஸ் 1 1/4 டிவைடட் பை 1 1/5 ப்ளஸ் 3 1/2 ஈக்குவல் டு 0.6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ரைட்டு. இப்போ இங்கே கலப்பு பின்னம் தகா பின்னம் அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியணும். அதாவது மிக்சடு ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இந்த 7 1/2 இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக கலப்பு பின்னம். இதை வந்து தகா பின்னமாக மாற்றணும். ஸோ எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இந்த ரெண்டையும் ஏழையும் பெருக்கிக்கணும், மேலே இருக்கிற ஒன்றை வந்து கூட்டிக்கணும். அதான் வந்து கான்செப்ட். ஸோ அப்போ 7 2 14, 14 1 15. ஸோ 15/2 அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வரும், 15/2. அடுத்தது மைனஸ் இருக்குது. இப்போ 5 4 பெருக்கிறோம், 5 20, 20 கூட 3 கூட்டினா 23. ஸோ 23/4. ஸோ அப்போ மைனஸ் 23/4 ஹோல் டிவைடட் பை 3 1/2. இதை பெருக்கினா 3 2 பெருக்கினா 6, 6 கூட 1 கூட்டினா 7, 7/2 ப்ளஸ் இங்கே கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, கொஸ்டின் மார்க் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ இது ஃபுல்லாக ஒரு பின்னம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வகுத்தல் இது வந்து இன்னொரு பின்னம். சரி, பின்ன வகுத்தலில் என்ன செய்வோம் அப்படின்னா, மொதல் பின்னத்தை அப்படியே எழுதி அதை பெருக்கலாக மாற்றி ரெண்டாவது பின்னத்தோட தலைகீழ் எழுதணும். ஸோ அப்போ ரெண்டாவது பின்னத்தை எழுதும்போது இதை வந்து மேலே எழுதி இதை வந்து கீழே எழுத போகிறோம் பெருக்கலாக மாற்றி. அப்போ 1 1/5 அதை மாற்றினா 5 1 5 5 1 6 6/5 வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல பெருக்கல் போட்டு இந்த இடத்துல 6/5 மேலே போட்டுக்கிறேன். அடுத்தது 3 2 6 6 1 7/2. ஸோ அப்போ ப்ளஸ் 7/2 ஹோல் டிவைடட் பை, அடுத்தது இது வந்து 1/2 ப்ளஸ் 1/4 இருக்கு இல்லையா, 1/2 அப்படியே போட்டுக்கிறேன். ப்ளஸ் இதை வந்து 1 1/4 இருக்கு இல்லையா, இதை வந்து 4 4 4 கூட 1 கூட்டினா 5. ஸோ 5/4 அப்படின்னு சொல்லி வருது. சரியா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒன்றும் இல்லை, கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றி எழுதியிருக்கிறேன், அவ்வளோதான். சரி, இப்போ 15/2 மைனஸ் 23/4. ஸோ ரெண்டுமே வந்து கீழே ஒரே நம்பராக இருந்தால் தான் கழிக்க முடியும். ஸோ அப்போ இந்த 15/2 இங்கே 4 இருக்கு இல்லையா கீழே, அதனால் இதையும் 2 பெருக்கிக்கிறேன். ஸோ அப்போ 30/4 வரும், 30/4 மைனஸ் 23/4 டிவைடட் பை, இதை அப்படியே வச்சுக்கிறேன், 7/2 ப்ளஸ் எக்ஸ் பெருக்கல். இங்கே அதே போல் கீழே வந்து ஒரே நம்பராக மாற்றுறேன், 5 2 எல்சிஎம் வந்து 10. இல்லைன்னா நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க, 2 6 பெருக்குனா 12, 5 7 பெருக்குனா 35 டிவைடட் பை 10. அடுத்து மறுபடியும் டிவைடட் பை, இங்கே அதே போல் 2 இருக்குது 4 இருக்குது. ஸோ அப்போ 4 மாத்துறேன். ஸோ அப்போ மேலே வந்து 2 பெருக்குனா 2 ப்ளஸ் 5/4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரி, இப்போ அடுத்ததில் 30/23 போச்சுன்னா 7/4 ஹோல் டிவைடட் பை, கீழே இருக்கு அப்படியே எழுதிக்கிறேன், 7/2 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பெருக்கல், இந்த 35 12 கூட்டினா 47. ஸோ 47/10 டிவைடட் பை 2 5 கூட்டினா 7. ஸோ அப்போ 7/4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அப்போ அந்த 7/4 7/4 அடிச்சிடுறேன்,
ஓகேவா? ஸோ அப்போ மீதி என்ன வரும்? ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ஈக்குவல் டு 0.6 கொடுத்துருக்காங்க. அது என்ன கான்செப்ட் நான் எடுத்துக்கல, அதை கடைசியாக கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 47/10 இன்ட்டு இது கீழே தான் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 7/2 ப்ளஸ் எக்ஸு. ஸோ இதனுடைய வேல்யூ தான் வந்து 0.6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த 10 வந்து உள்ளே பெருக்கிறேன் நான். ஸோ அப்போ 47/ ஸோ அந்த 10 இந்த 2 அடித்தோம்னா 5 times வரும். ஸோ 7 வந்து 35 ப்ளஸ் 10x. ஓகேவா? 10 × 10x ஈக்குவல் டு 0.6 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரியா? ரைட். இப்போ 47 = இந்த 35 ப்ளஸ் 10x சமக்குறிக்கு அந்த சைடு கொண்டு போகலாம். ஸோ அப்போ 35 ப்ளஸ் 10x இன்ட்டு 0.6. சரி, 35 0.6 பெருக்கினா 21 வரும். ப்ளஸ் 10 0.6 பெருக்கினா 6, அப்போ 6x வரும். ஈக்குவல் டு 47. ஸோ அந்த 21 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸு, 47 21 போச்சுன்னா 26 ஈக்குவல் டு 6x. அப்போ இதில் இருந்து 26/6 ஈக்குவல் டு எக்ஸுன்னு கிடைக்குது. ஸோ இதை நம்ம சுருக்குறோம் அப்படின்னா 4/24 மீதி 2/6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து இன்னும் மறுபடியும் சுருக்கலாம், 4/2 2/3 6. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 4/1/3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான். இது சாதா வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இன் ஃப்ராக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த மிக்சடு ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸு, ஃப்ராக்ஷனில் வந்து டிவிஷனு, மல்டிப்ளிகேஷன்ஸு, சப்ட்ராக்ஷன், அடிஷன், இதெல்லாம் வந்து தெளிவாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த கணக்கை வந்து நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ரைட். உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8015118094, இதுக்கு தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அந்த கணக்கிற்குரிய விடைகளும் வந்து அனுப்பி வைக்கப்படும். உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள உதவும் ஒரு பகுதி தான் வந்து நீங்கள் கேட்டவை. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.